AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த டி டி தினகரன் ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்த சூழலில் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக வேட்பாளர் டி டி வி தினகரனுடன் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டி டி வி தினகரன் வந்த வாகனத்தை காவல்துறையினர் உள்ளே விட மறுத்ததால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும், அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டி டி வி தினகரனினுடைய ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையுடன் இந்த வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. 2024 மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறது. 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் டி டி வி தினகரன் போட்டியிடுகிறார். தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக அவர் வந்தபொழுது காவல்துறையினரோடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணன், வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த டி டி வி தினகரனுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினரோடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? வாகனம் உள்ளே அனுமதிக்கப்பட்டதா? அதாவது பூங்குழலி, தேனி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்டிஏ சார்பில் பாஜக ஆதரவுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் போட்டியிடுகிறார். அவர் போட்டியிடுவதற்காக இன்று அவர் மனுதாக்கலின் கடைசி நாள் என்பதால் அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக தேனி பங்களாமேட்டிலிருந்து அவர் புறப்பட்டு வந்தார். பங்களாமேட்டிலிருந்து வந்த ஊர்வலம் தேர்தல் ஆணைய விதிப்படி தேனி ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருகில் மார்க்கிங் செய்யப்பட்டு 100 மீட்டர் தொலைவில் அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தன. இதுபோல் இதற்கு முன்பு வேட்புமனு தாக்கல் செய்த அரசியல் கட்சியினர் எல்லாம் அந்த குறிப்பிட்ட மார்க்கில் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த சூழலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் மற்றும் இந்த தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் ஆதரவாளர்கள் டி டி வி தினகரனுடன் பரப்புரை வாகனத்திலேயே ஆட்சியர் அலுவலகத்திற்குள் வர முற்பட்டனர். அதாவது ஒரு கார் மற்றும் வேட்பாளர் அவருடன் 5 பேர் மட்டுமே செல்ல இந்த தேர்தல் ஆணைய விதிமுறை இருக்கிறது. அந்த வகையில் பரப்புரை வாகனம் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் டி டி வி தினகரனும் அவரது ஆதரவாளர்களிடமும் இந்த விதிமுறைகள் பற்றி எடுத்து கூறினர். ஆனாலும் கேட்காத அந்த மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் போலீஸ் தடுப்பையும் மீறி ஆட்சியர் அலுவலகத்துக்குள் வர முற்பட்டனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் டி டி வி தினகரன் கீழே இறங்கி தனது ஆதரவாளர்களுடன் 5 பேருக்கு மட்டுமே அனுமதி உள்ளது, நான் மட்டும் சென்று வருகிறேன் என்று சொல்லி அவருடன் 5 பேரையும் அழைத்து கொண்டு வந்து தற்போது மனுதாக்கல் செய்து முடித்திருக்கிறார். அவருடன் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்த தமிழக முன்னாள் முதல்வரும் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவருமான ஓ பன்னீர்செல்வமும் முன்னதாகவே வந்திருந்து டி டி வி தினகரனுடன் சென்று தற்போது மனுதாக்கல் செய்து முடித்திருக்கிறார்கள். வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது, பரபரப்பும் நடைபெற்றிருக்கிறது. தற்போது அங்கு நிலவரம் என்ன? காவல்துறையினர் பாதுகாப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது ரமேஷ் கண்ணன்? தற்போது டி டி தினகரனும் அவரது ஆதரவாளர்கள் தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி 5 பேர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 5 பேர் உள்ளே சென்று தேனி தேர்தல் அலுவலர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் தேனி ஆட்சியருமான சஜீவனாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் தொண்டர்கள் அந்த ஆட்சியர் அலுவலக கேட் வளாகத்தில் நின்று டி டிவியிடம் தங்களையும் அனுப்ப வேண்டும், டி டிவியுடன் டி டி வி தினகரனுடன் தங்களையும் அனுப்ப வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யலாம், தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து சட்ட நிபுணர்களுடன் தேர்தல் ஆணைய விதிமுறை மீறல் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அவர்கள் சிலரின் மீது வழக்கு பதிவும் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் கண்ணன். இதே போல நெல்லையிலும் நாம் தமிழர் கட்சி மனு தாக்கலின் போது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, நெல்லையிலும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது, நாம் தமிழர் கட்சியினர் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யாரோடு இந்த வாக்குவாதம் நடந்தது, என்ன காரணம்? பூங்குழலி, திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கு இறுதி நாள் என்பதால் நேற்று வரை சுமார் 17 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்றைய ஒரே நாளில் மட்டுமே 30 வரை 18 மேற்பட்ட வேட்புமனு தாக்கல் செய்திருப்பார்கள். மேலும் பலருக்கு டோக்கன் அளவுமே செய்யப்பட்டிருக்கிறது. இன்று சரியாக 3 மணி வரை மட்டுமே இந்த வேட்புமனு வந்து வாங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரம் சரியாக 5 நிமிடங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரூபன் என்பவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த
சத்யா என்பரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார்கள். இந்த நிலையில் உடனடியாக அவர்களுக்கு டோக்கன் ஆனது விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் டோக்கன் வழங்கிய பிறகும் நாம் தமிழர் கட்சியினரே ஒரு இடத்தில் அமர வைத்திருந்தார்கள். அதே போன்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு அவர்களுடன் வந்தபோது வந்த முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மற்றும் எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்ளிட்டவர்களை தனி அறையில் அமர வைத்ததாகவும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் டோக்கனின் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அதிகார வேட்பாளர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். மேலும் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுடன் மட்டும் அதிக அளவு நபர்களை அனுமதிப்பதாகவும் எங்களுடன் குறைந்த அளவு நபர்களை மட்டும் அனுமதிப்பதாகவும் கூறி அவர்கள் மீது தேர்தல் நடத்திய விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து அதிகாரிகளுடன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். உடனடியாக சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக இருதரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி டோக்கல் விதிமுறை எதுவும் நடைபெறவில்லை, இருப்பினும் உங்களுக்கு முன் நீங்கள் தான் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வீர்கள், அதற்கு பிறகுதான் அவர்கள் வருவாய் செய்வார்கள் என உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அமைதியாக இருந்தனர். இருப்பும் இறுதி நாள் என்பதால் கிட்டத்தட்ட இந்த ஒரே நாளில் மட்டும் 20 மேற்பட்ட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100 போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. மருது AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.